மற்ற பிசினஸ் நேயர்களுக்கு எனது இனிய வணக்கங்கள். பொதுவாகவே வீட்டில் ஒரு சமையல் செய்றீங்க அப்படின்னா அதில் இஞ்சி பூண்டு விழுது இல்லாமல் ஒரு சமையல் வந்து ஒரு உணவு வந்து பூர்த்தி அடையாது. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட் என்ன சொல்லலாம் எல்லாத்து வீட்டு கிச்சன்லையுமே. இப்போ இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேக்கெட் ஏதாவது ஒரு அவசரத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறப்போ இஞ்சி இல்லை பூண்டு இல்லை அப்படின்னா எப்பா போய் இந்த பேக்கெட் வாங்கிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பசங்களை அனுப்புவோம். ஆனால் அந்த பேக்கெட்டில் இருக்கிற ருசியை விட நீங்களா அந்த ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டை வந்து கடையிலிருந்து வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணி அதை அம்மியால் இடித்து பேஸ்ட் பண்ணி அதை வந்து நம்ம உணவில் சேர்க்குறப்போ அதோட ருசியும் மனமும் வேற தாங்க. அதை அடிச்சுக்க வேற எந்த ஒரு பேக்கெட்டாலையும் பிராண்டாலையும் முடியவே முடியாது. ஆனால் இந்த ஒரு காலகட்டத்தில் எல்லா உணவுமே வந்து பேக்ட் ஃபுட்டாக மாறிக்கிட்டு வர்றப்போ நம்ம எங்கே பாரம்பரியத்தை மறந்துட்டு வர்றோமோ அப்படிங்கிற ஒரு கவலை எல்லாத்துக்குமே வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷனில் இந்த ஒரு தருணத்தில் தான் நம்ம பாரம்பரியத்தை கட்டி காப்பாற்ற வேண்டியிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பிஸ்னஸை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் வீட்டிலே இருந்தும் ஆரம்பிக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு தனியாக ஒரு ஃபேக்ட்ரி போட்டு ஆரம்பிக்கிற அப்படின்னாலும் ஓகே. மொத்தத்தில் இந்த ஒரு பிஸ்னஸை எவ்வளோ அழகாக நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுது அப்படிங்கிறதே வந்து ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறப்போ வந்து அதோட வளர்ச்சி மிகவும் அதிகமாக இருக்குது. குறிப்பிட்ட 2025 இந்த ஒரு இஞ்சி பூண்டு விழுதுக்கான பிஸ்னஸ் வந்து அதோட சதவீதம் வளர்ச்சி பயங்கரமாக உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு மெயினாக இந்தந்த மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இஞ்சி பூண்டு விழுது அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ் இஞ்சி பூண்டு தண்ணி ஃபெசிலிட்டி அதுக்கு கூட ஆட் பண்ணுறதுக்கு உப்பு மற்ற மசாலா அது இல்லாமல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதெல்லாமே நம்மளுக்கு வந்து பேசிக்கா தேவைப்படுற ரா மெட்டீரியல்ஸ். ஆனா அந்த மிஷினரிஸ்ல இந்த மாதிரி மிஷின் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாஷிங் அண்ட் பீலிங் மிஷின் ஒரு மிஷின் இருக்கு. அதாவது நீங்க வந்து இது ஹோம்மேட் பிசினஸா பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்க கையிலே பண்ணிடலாம். நீட்டா இஞ்சி பூண்டு வாங்கிட்டு வந்து அதை ஃப்ரெஷ்ஷா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி அதை அரைச்சு நீங்க வந்து பேஸ்டா நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கொடுத்து கூட நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இதை வந்து கொஞ்சம் பெருசாக நான் பண்ண போகிறேன் அப்படின்னா மெஷினரிஸ் தேவைப்படும். அதில் ஒன்று தான் வாஷிங் அண்ட் பீலிங் மெஷின். அதுக்கப்புறம் கிரைண்டிங் மெஷின் தேவைப்படும் இந்த ரெண்டையும் அரைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் மிக்சிங் மெஷின், நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்போ அதுக்கு ஒரு மிஷின் தேவைப்படும். கடைசியாக பேக்கேஜிங் மிஷின், நம்ம வந்து எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு தகுந்த பேக்கேஜிங்கில் நம்ம கொடுக்கறதுக்கான ஒரு மிஷின். ஸோ இந்த பிஸ்னஸ்க்கான ஐடியல் லேண்ட் சைஸ் எவ்வளோ தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, அதாவது இடம் உங்கள் வீட்டிலே நீங்கள் ஆரம்பிக்கலாம், இல்லை நீங்கள் செப்பரேட்டாக ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் லேண்டில் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நினச்சிங்கன்னா 500 to 800 square feet நிலம் மினிமம் தேவைப்படும். அந்த ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வென்டிலேஷன் ஃபெசிலிட்டி இருக்கணும், சானிடேஷன் இருக்கணும், அதாவது சுத்தமாக இருக்கணும், ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி முக்கியமாக இருக்கணும். இதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல இடமா பார்த்து தான் நீங்கள் இந்த ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஜிஞ்சர் கார்லிக் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி வந்து நீங்கள் ஆரம்பிக்க முடியும். இந்த இஞ்சி பூண்டு விழுது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான லைசன்ஸ் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா FSSAI லைசன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமானது. GST ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி. அப்புறம் லோக்கல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் லைசன்ஸ், அதாவது நீங்கள் நல்ல ஹைஜீனையும் அதே மாதிரி ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ் தான் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு லைசன்ஸ் தேவைப்படும். கடைசியாக ட்ரேட் லைசன்ஸ் ஃப்ரம் யுவர் லோக்கல் முனிசிபாலிட்டி. ஸோ இந்த ஒரு எல்லா ப்ராசஸையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு தேவைப்படும்னா 300,000 rupees வேணும் கையில். மினிமம்னாலும் 300,000 rupees வேணும், மேக்சிமம்னா அது உங்கள் சக்தியை பொறுத்து பல லட்சக்கணக்கில் வேணாலும் நீங்கள் வந்து இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எதுக்கு இந்த 300,000 rupees பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சில மிஷினரிஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மிஷின் ஒன்றொன்றும் பார்த்தீங்கன்னா 25,000 to 50,000, 1,00,000 இன்னும் அதிகமாக போய்கிட்டே இருக்குது. ஆனால் பேசிக்காக 25,000 ஸ்டார்ட் ஆகிறப்போ மெஷினரிஸ் வாங்குறதுக்கு மட்டுமே உங்களுக்கு கிட்ட 1.5 to 2 lakh rupees ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட அந்த ஸ்பேஸு, லொக்கேஷனு, ரெண்ட்டு, மற்ற எலக்ட்ரிசிட்டி பில்லு இது எல்லாமே நீங்கள் சார்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 300,000 rupees கையில் இருந்தால் மட்டுமே இந்த ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். வென் யூ ஹாவ் திஸ் பிளான் டு ஸ்டார்ட் அ ஸ்மால் ஸ்கேல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஆனால் இதே நீங்கள் வீட்டில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சின்னதாக ஒரு 2 kg பூண்டு, ஒரு 2 kg இஞ்சி வாங்கிட்டு வந்து உங்கள் சுற்றி இருக்கிற வட்டாரத்துக்கு நீங்கள் இஞ்சி பேஸ்ட் அரைச்சி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து அந்த பாண்ட் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த லைசன்ஸ் எல்லாத்தையும் வச்சு. ஸோ ஹோம்மேடுக்கும் ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். லேடிஸ் வீட்டில் இருக்கிறப்ப சும்மா இருக்கிறப்ப இதை பண்ணி சாதாரணமாக காசுக்கு வித்தரலாம். ஆனால் அது அவங்க இன்னும் ப்ரொஃபஷனலாக பண்ணுங்கிறப்ப தான் இந்த லைசன்ஸ் எல்லாமே தேவைப்படும். ஸோ இந்த ஒரு இஞ்சி பூண்டு விழுது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்போ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ரொம்பவே அவசியமானது. பேருக்கு வேணால் இது ஒரு சின்ன ஃபுட் இன்க்ரீடியன்ட் மாதிரி தெரியலாம், ஆனால் இந்த பிஸ்னஸ்க்கான மதிப்பு வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் ப்ராப்பராக சோஷியல் மீடியாவில் இதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா
ஜனங்க உங்களை பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, உங்களோட பிராண்ட் வந்து வளர வாய்ப்பு இருக்குது. இப்போ வரைக்கும் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நல்லாவே பார்த்துருப்போம். சில டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்களும் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களாகட்டும் இந்த பிஸ்னஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில சொல்லாத உண்மைகள் இருக்கு. ரீசெண்டாக அப்னா என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தயாரிக்கிற அந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கு உள்ள ஒரு கிளிப் ஒன்று வெளியில் ரிவீல் ஆயிருக்கு. பார்க்கவே ரொம்ப கொடுமையாக இருக்கு. இஞ்சி பூண்டை முதல்ல என்ன பண்ணணும், வாங்கிட்டு வந்த உடனே அதை ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய மண்ணாகட்டும் இல்லை மற்ற கிருமிகளாகட்டும் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு தான் மற்ற ப்ராசஸ் போவோம் இல்லைங்களா. ஆனால் இந்த ஒரு என்டர்பிரைஸில் அவங்க அதை எதையுமே பண்ணலை, அப்படியே வாங்கிட்டு வந்து அப்படியே அதை வந்து காலில் மிதித்து அந்த அரைச்ச மிஷினில் க்ளீன் பண்ணாத மிஷினில் அதை போட்டு திருப்பி அரைச்சி, அதாவது கைப்படாத உணவுன்னு நம்ம சொல்லி எத்தனையோ விஷயங்களை வாங்குகிறோம். ஆனால் இந்த ஒரு ஃபேக்ட்ரியில் எல்லாமே அப்படியே அன்ஹைஜீனிக்காக இருக்குது. சும்மா அப்படியே அந்த கிரைண்டர் மிஷினெல்லாம் கழுவாமல் கிடக்குது, எத்தனையோ பேச்சஸுக்கு அப்புறமும் கழுவ கிடையாது. அதிலிருந்து அப்படியே வெளியில் வரக்கூடிய அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து கையிலேயே எடுத்து மற்ற இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா, நீட்டாக அந்த சானிடேஷன் ஃபெசிலிட்டி இல்லாதனால அந்த இஞ்சி பூண்டை வந்து சரியாக கழுவுறதுக்கு கூட நல்ல தண்ணியில் கழுவாமல் எல்லாமே அவ்வளவு ஹைஜீனிக்காக இருக்குது அந்த பேக்கேஜிங் ப்ராசஸ் முதல் கொண்டு. ஸோ நம்ம கடைசியாக கடைக்கு போகிறோம், சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு பேக்கெட் வாங்குகிறோம்னா நம்மளுக்கு இது எதுவுமே தெரியாது, கரெக்டாக. இந்த ஒரு விஷயம் உங்கள் எல்லாத்துக்குமே முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸை வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ப்ராப்பர் சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், வென்டிலேஷன் இருக்கணும், எல்லாமே இருந்தால் மட்டுமே அந்த லொக்கேஷனை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இந்த என்டர்பிரைஸோட ஓனர் வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணுறதுக்காகவே ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இக்னோர் பண்ணிட்டாருன்னு கூட சொல்லலாம். அப்படி பண்ணனால தான் இந்த ஒரு ப்ராக்டிஸ் வந்து அப்படியே ஃபாலோ ஆகிட்டே வந்து இந்த மாதிரியான ஒரு டார்க் சீக்ரெட் பிஹைண்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரியான சீரீஸ்க்கு உண்டாயிருக்கு. தயவு செஞ்சு இந்த ஒரு மிஸ்டேக்கை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா டக்குன்னு நோட்டீஸ்க்கு கொண்டு வாங்க. இது எத்தனையோ பேர்த்தோட உயிரை கொண்டுகிட்டு இருக்கு. இட் இஸ் அ ஃபுட் இண்டஸ்ட்ரி, யார் கண்ணுக்காவது பட்டுதுன்னா நம்ம தான் அதை வந்து காப்பாற்றணும். அண்ட் மோர் ஓவர் நீங்களுமே இனிமேல் இந்த பேக்டு ஃபுட் ஐட்டம்ஸை வந்து முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுங்க. முடிஞ்சளவு நீங்கள் அந்த பிஸ்னஸை பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஹைஜீனிக்காக உங்களோட ப்ராடக்டை வெளியில் கொடுங்க. ஸோ இதுதான் சில சொல்லப்படாத தெரியாத உண்மைகள். இந்த ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஹைஜீனிக்காக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா என்னை விட சந்தோஷப்படுறவங்க வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. அண்ட் மக்களுக்குமே அது மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறப்போ நீங்கள் எவ்வளவு லாபம் பார்க்கலாம், 30-40% மட்டும் இந்த ஒரு பிஸ்னஸில் நீங்கள் லாபம் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் 12-18 வந்து நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய இருக்கும். ஏன்னா உங்களோட ஃபேக்ட்ரி ஆகட்டும் உங்களோட பிராண்ட் ஆகட்டும் ப்ராப்பராக செட் பண்ணதுக்கப்புறம் ஆடியன்ஸை நீங்கள் கெயின் பண்ண உடனே இந்த மாதிரி இதை விட அதிகமான பர்சன்டேஜ் ஆஃப் லாபத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு பிஸ்னஸோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆகட்டும் அதை எப்படி பண்ணுறதையும் தாண்டி அதுக்கு பின்னாடி என்னென்ன மிஸ்டேக்ஸ் எக்ஸிஸ்டிங் பிராண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் இது ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி இன்னும் வேறு ஏதாவது ஐடியாஸ் தேவைப்படுது இல்லை உங்ககிட்ட ஐடியாஸ் இருக்குது அதுக்கான டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்ககிட்ட வந்து சேர்க்குறேன். அன்டில் தென் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் மேகலா கண்ணன். நன்றி, வணக்கம்.